ஹிஸ்ட்ரி தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உலகின் தொன்மையான மொழிகளில் தமிழ்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுலேயும் ஆச்சரியமான ஆறு உண்மைகள் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் யுனோஸ்கோ மொழிகளை வகைப்படுத்திச்சு அதில் பழம்பெரும் மொழியாக தமிழ் மொழி முதலில் சேர்க்கப்பட்டது அதே வருஷம் தமிழ்மொழி செம்மொழியாகவும் யுனோஸ்கோவால் அறிவிக்கப்பட்டது தமிழ் அப்படின்னா நமக்கு மொழின்னு மட்டும்தான் தெரியும் ஆனால் தமிழ் என்ற சொல்லுக்கு நிறைய அர்த்தங்களும் இருக்குது தமிழ் என்ற சொல்லுக்கு அழகு இயற்கையானது இனிமையானது அப்படின்ற அர்த்தங்களும் நிறைய இருக்குது உலகத்தில் எந்த மொழியும் கடவுளாக வணங்கினதில்ல ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் மொழியை கடவுளாக வணங்குறாங்க தமிழ்நாட்டில் இருக்க காரைக்குடியில் தமிழ் தாய் கோவில் கட்டி அதில் தமிழை தெய்வமாக வணங்கிட்டு வராங்க தமிழ் மொழி இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் நாடுகளில் அலுவலக மொழியாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் மலேசியா நாடுகளில் சிறுபான்மை மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு உலகம் முழுக்க தமிழர்கள் வெவ்வேறு நாடுகளில் ஏழு புள்ளி ஆறு கோடி பேர் வாழ்ந்துட்டு வராங்க இது இங்கிலாந்து நாட்டு மக்கள் தொகையை விட அதிகம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டாவது வருஷம் போர்த்துகீசிய கிறிஸ்தவர்களால் தம்பிரான் வணக்கம் என்ற தமிழ் பிரார்த்தனை புத்தகம் வெளியிடப்பட்டது இதுவே இந்தியாவின் முதல் அச்சிடப்பட்ட முதல் இந்திய மொழியாகும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்